ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிக்சரில் ரெண்டாவது மேட்ச் வருது. ஸோ பாட்டம் மோஸ்ட் டீம், ஸோ டெல்லி கேபிட்டல் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் தான் மோதினாங்க, திரும்பவும் அவங்களுக்குள்ளேயே ஒரு மேட்ச் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் கடந்த ரெண்டு மேட்சாக ரெண்டுத்தையும் ஜெயிச்சிட்டு வராங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எப்பவும் போல தோல்வியிலே ஒரு பக்கம் இருக்காங்க. பட் இந்த ரெண்டு டீமுமே என்னன்னா, ஸோ முன்னாடி இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டாப் ஃபோரில் மோஸ்ட் ஆஃப் த டீம் ப்ரிடிக்ட் பண்ணது இந்த ரெண்டு டீம் இருந்தது. பட் இந்த ரெண்டு டீமுக்கு வந்து நேரம் சரியில்லை. ஸோ அந்த கரெக்டாக காம்பினேஷன் செட் ஆகாமல் கடைசி ரெண்டு பிளேஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு பக்கம் கரெக்டாக சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஸோ ஆல்ரெடி ஒரு லோ ஸ்கோரிங்கே ரெண்டு வாட்டி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் அவங்க டீமை பொறுத்தவரை டேவிட் வார்னர் ஒரு பக்கா ஃபார்மில் இருக்கார், அக்ஷர் பட்டேல் ஒரு ஃபார்மில் இருக்கார், கூட வந்து இன்டென்ட் கொடுக்குற மாதிரி மனிஷ் பாண்டே ரெண்டு மேட்ச் அவர் கொடுத்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி ரெண்டு மேட்ச் ஆடிருக்காரு. அதை தவிர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு யாருமே ஆனதில், முக்கியமாக ஓப்பனிங்கை பொறுத்தவரையும் பிருத்வி ஷா ஒரு ஃபார்ம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவருக்கண்டி ஒரு ஸோ அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இதெல்லாம் கரெக்டாக டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டா வேற லெவல் பவர் பிளேவாக இருக்குங்க. பவர் பிளேலேயே முக்காவாசி ரன் அடிக்கக்கூடிய பேட்டர் தான் அவர். பட் அவருக்கு இந்த சீசன் செட் ஆகலை. அதுக்கப்புறம் வர மிகப்பெரிய ஃபார்ம்லேருந்து வந்த பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஷ் என்னதான் ஆச்சுன்றது தெரியல. ஹையஸ்ட் ஸ்கோரே அவருக்கு 20 தான், அதுவும் போன வாட்டி சன்ரைசர்ஸ் கூட அடித்தாரு. ஸோ நல்ல இன்டென்ட் காமிச்சாரு. பட் அந்த இன்டென்ட்டை வந்து காமிக்கிறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கேரி டவுன் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த இன்டென்ட் வந்து அவர் பவர் பிளேலேயே அவரோட விக்கெட்டை வந்து எல்லா மேட்சுமே கொடுத்துறாரு. அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதை மட்டும் அவங்க பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் ஸோ நிறைய கான்ட்ரிபியூஷனே வரல. பேட்டிங்கை பொறுத்தவரையும் அவங்களுக்கு மிகப்பெரிய சொதப்பலுங்க. டேவிட் வார்னர், அக்ஷர் பட்டேல் தான் மேஜரான பேட்டிங் இருக்காங்க. ஸோ கூட வந்து ஓப்பனிங்கில் வந்து மிச்சில் மார்ஷ் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு நல்ல டீமாக தெரிவாங்க. ஸோ அதுவும் அவங்க ஹோம் ஸ்டேடியத்தில் நடந்தால் நிறைய பெனிஃபிட் ஒரு பக்கம் இருக்குது. பட் பவுலிங் வைஸ் சூப்பராக போடுறாங்க. ஸோ இஷாந்த் சர்மா திரும்பி வந்து என்னமா பவுலிங் போடுறாரு, வேற லெவலில் ஒரு பக்கம் பவுலிங் போட்டிருக்காரு. அக்ஷர் பட்டேலாக இருக்கும், இல்லை குல்தீப் யாதவாக இருக்கும், ஆண்ட்ரிக் நார்கியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பவுலிங் எல்லாமே பயங்கரமான பவுலிங் சைடாக இருக்குது. அவங்களுக்கு குறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் சைடில் தாங்க. ஸோ பவுலர்ஸ் நல்லா போட்டாலுமே அந்த பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் வரமாட்டதுன்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ அவங்கள பொறுத்தவரையும் பேட்டிங்கில் நல்லா பண்ணணும். ஸோ அவங்களதுல ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் இந்த சீசனில் வந்து நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுன்னு அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர். ஸோ அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் கூட பார்த்தீங்கன்னா 120 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆறாரு. பட் அவர் மேலேயும் நம்ம ஃபுல்லாக குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் விக்கெட்டை நீங்கள் கண்டினியூஸாக விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு இருந்தால் அவர் ஒரு ரெண்டு பிடிச்சிட்டு தான் ஆடணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிலைமையில் அவர் ஆடிட்டு இருக்காரு. ஸோ டேவிட் வார்னர் ஃப்ரீயாக ஆடணும்னா மற்ற எல்லாருமே சப்போர்ட் பண்ண தான் அவர் ஃப்ரீயாக ஆடுறதுக்கான முக்கிய குறிப்பு. ஸோ அவங்கள பொறுத்தவரையும் ஒரு பயங்கரமான இப்போதைக்கு ஃபிட் ஆகிட்டு வராங்க. பட் இன்னொரு பக்கம் சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த சீசனோட மொதல் ஐபிஎல் அண்டர் அடிச்சவர் தான் ஹாரி ப்ரூக். அவங்க டீமில் நிறைய வெயிட்டான பிளேயர்ஸ் இருந்தாலும் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே தப்பாக இருக்கோ செட் ஆக மாட்டதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹாரி ப்ரூக் ஓப்பனிங் எடுத்துகிட்டு வர வேண்டியதால் ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர அபிஷேக் சர்மாவை கீழே இறக்குறீங்க. ஸோ அதனால் அவருக்கு ஒரு சில இடத்துல ஃபார்ம் கிடைக்க மாட்டதான்றது தெரியல. மைக் அகர்வாலும் எடுத்து அடிப்பாரு அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா 240 அடிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவரோட மைக் அகர்வால்லாம் ஒரு அதிரடி பவர் பிளேயர் என்னமா மேக்ஸிமைஸ் பண்ணார், அந்த இன்டென்ட்டு தாங்க அவர் எடுத்தாங்க. பட் அந்த இன்டென்ட்டே அவர்கிட்ட கிடைக்கல அப்படின்னும் போது ஸோ ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக அவங்க இருப்பாங்க. அடுத்து ஒன் டவுனில் வர திருப்பாத்தி, அவரும் திருப்பாத்தி எப்பப்பா அடிப்பாத்தி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவருக்கும் வந்து கரெக்டாக படமாட்டுது. ஸோ ஒரு மேட்ச் அவரால் 40 ஜெயிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸ் வந்தால் வந்து துரு 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 துருன்னு அடிக்கிறது அப்படி இல்லைன்னா அவுட் ஆகுறது, இது ஒரு இன்டென்ட்டாக வச்சிருக்காரு. ஸோ அவங்க டீமை பொறுத்த வரையும் ஃபார்மில் அப்படின்றத சொல்ல பார்த்தீங்கன்னா லீடிங் ரன் ஸ்கோரில் எடுத்து பார்த்தாலுமே ஹாரி ப்ரூக்கானா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கே தவிர அதை தவிர்த்துட்டு வேறு யாருமே இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அந்தளவுக்கு அந்த ஃபார்மில் வந்து டீம் எதுனா ஒரு குறிப்பிட்ட ஃபேக்டர் சொல்லுப்பா அப்படின்ற கேட்டிங்கன்னா என்னால் யாருமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இருக்குங்க, வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரன்ஸ் ஒரு பக்கம் வரல. பவுலிங் சைடு புவனேஷ்குமார் சாமியாக ஒரு ஸ்பெல்ல போட்டிருந்தாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து போன மேட்ச் ஃபார்ம் இருந்திருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தால பட் பிக்அப் த பவுலர் தான் மயக் மார்க்கேன்னு இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் அவர் தாங்க முக்காவாசி மேட்சை கண்ட்ரோல் பண்ணி ரெண்டு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாரு, அவர் தான். அவர் இல்லைன்னா அந்த மேட்ச் கூட ஜெயிக்கிறது கஷ்டம். பட் சன்ரைசர்ஸை பொறுத்தவரையும் பேட்டிங்கில் மிகப்பெரிய கொலாப்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு டீமுமே பேட்டிங் கொலாப்ஸ் இருக்குது. பவுலிங் டெல்லி கேபிட்டல்ஸ் வேற லெவல் பவுலிங். பட் சன்ரைசர்ஸில் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் இருந்தாலுமே ஸோ நடராஜன் ரன் கொடுத்துருக்காரு, உம்ரான் மலிக் ரன் கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய இடத்துல ரன்னை லீக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அந்த ரன்னை லீக் பண்ணாலும் பேட்டிங்கில் அந்த இன்டென்ட் தெரிய மாட்டேது. ஒரு பக்கம் கிளாஸ் ஆன் மட்டும் நல்லா இன்டென்ட்டு ஸ்ட்ரைக் ரேட்டிங் எபிலிட்டின்ற மாதிரி எல்லா மேட்சுமே ஆடிட்டு இருக்காரு. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. சரி, போன வாட்டி டெல்லி கேபிட்டல் கடைசி ஓவர் வரையும் போயிட்டு அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, கம்மி ஸ்கோரை கூட அடிக்க முடியாமல் சன்ரைசர்ஸ் தோத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க சன்ரைசர்ஸ் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் திரும்பவும் டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் தான் போக போகிறேன். நீங்கள் எந்த பக்கம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க.